ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் தமிழ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பொடினா, நம்ம வந்து வெரைட்டி ரைஸ், அதாவது லெமன் ரைஸ், அப்புறம் புளியோதரை, அதுக்கப்புறமா தயிர் சாதம், தேங்காய் சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொடி வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இட்லி தோசை அதுக்கெல்லாம் கூட இந்த பொடியை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒயிட் ரைஸ் இருந்தது அப்படின்னா இந்த பொடி போட்டு கூட நம்ம நல்லா ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த பொடி ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இதை பற்றி இருக்கலாம் போகலாம். ஃபஸ்ட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஹீரோ ஆஃப் த டிஷ் என்ன அப்படின்னா பாருங்க, எள்ளு, நல்ல ஒரு 50 கிராம் கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ள செஞ்சது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கருப்பு எள்ள எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தொளி உள்ள உளுந்து பருப்பு, இந்த கருப்பு உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கட்டி பெருங்காயம், நல்ல ஒரு 2 துண்டு கட்டி பெருங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புளி, இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. புளியில் வந்து கொட்டை இருந்தது அப்படின்னா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பல்ப் இருக்கு இல்லையா, இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே நம்ம கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு, நல்ல ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், நான் வந்து இப்போது காரத்துக்கு வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் அந்த காம்பை எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எள்ளை வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடாகிட்டுருக்கு. எள்ளு வந்து நல்ல கருப்பாக இருக்கிறதுனால வந்து நம்ம வறுபடுறது தெரியாது. பார்த்திங்கன்னா நல்ல எள்ளு வந்து சூடாகிட்டு ஒரே பொரியும், டப்பு டப்புன்னு பொரியும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். இந்த எள்ளு பொடி பார்த்தீங்கன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலில் இருந்தோம். அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இந்த எள்ளு பொடி செஞ்சு கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ பாட்டில் அளவுக்கு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அந்த எள்ளு பொடியை வந்து டேஸ்ட் பண்ணேன். எங்கள் ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு வந்து சுமாராக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த எள்ளு பொடி 1 ஸ்பூன் வச்சுக்கிட்டு தயிர் சாதம் வந்தாலும் சரி, ரசம் சாதம் வந்தாலும் சரி, சாம்பார் சாதம் வந்தாலும் சரி, தேங்காய் சாதம் வந்தாலும் சரி, எல்லாத்த கூடயும் இந்த பொடியை வச்சு சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட அது ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா 3 நல்லா காலி ஆகிடும். எல்லாருக்குமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு பொடி ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவங்க வீட்டில் எப்படி எள்ளு பொடி செய்கிறாங்கன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். சரி, அதுக்கப்புறமா நான் வீட்டில் செய்ய ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, அதையும் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டலான்ட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எள்ளுபடி சாப்பிட ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு எள்ளு வாங்கும்போது வந்து நல்லா, அதாவது லூஸில் வாங்காமல் பேக்கிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா லூஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் கல்லுலாம் இருக்கும், நமக்கு வந்து கல் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நல்லா பேக்கிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த எள் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, மண்ணுலாம் வராது. அதனால தான் பேக்கிங்கில் இருக்கிறது வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். எள் வந்து இப்போ நல்லா பொரிய ஆரம்பிக்குது. அடுப்பை வந்து ஃபுல் சிம் பண்ணிட்டேன். நல்லா ஃபுல் சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும் எள். இது நல்லா பொறிஞ்சு பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக இருக்குது. நம்ம கருப்பாக தான் இருந்துச்சு எள், கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து வந்து ஒயிட் கலரில் மாறிட்டுருக்கு. இதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த வறுத்த எள்ளை வந்து ஒரு ட்ரை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பிளேட்டில் மாற்றிடுறேன். இப்போ இந்த வானொலியில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். மற்ற பொருட்களெல்லாம் நம்ம வந்து உட வறுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை வந்து சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு வந்து நல்ல ஒரு கலர் செவந்து வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா கலர் செவந்து வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து பருப்பு அதை சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு பொறுமையாக வரைங்க. அப்போ தான் வந்து எல்லா பருப்பும் ஈக்குவலாக வறுபடும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா
மாதிரி தீஞ்சிடும். அப்புறம் வந்து பொடி வந்து வாசமாகவே இருக்காது, ரொம்ப கருகின வாசம் அடிக்கும். அதனால வந்து பொறுமையாக நிதானமாக வருங்க. இது வந்து உளுந்து பருப்பு வறுபடும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து வாசம் அடிக்கும், அந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து வறுத்துக்கலாம். உளுந்து பருப்பு வந்து நல்லா வறுபட்டு நல்லா வாசம் அடிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற புளியை சேர்த்துடலாம். இது நீளமாக இருக்கிறதுனால நான் சின்ன சின்ன பீஸாக அப்படி பிச்சு சேர்த்துறேன். புளியும் வந்து இந்த சூட்டை வந்து நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டால் தான் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். புளி வறுபட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நான் எடுத்து வச்சுக்கிற கட்டி பெருங்காயம் அதை அப்படி இதில் சேர்த்துட்றேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற பூண்டு அதை அப்படி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வறுக்கலாம். நல்லா ஞாபகம் அடுப்பு வந்து ஃபுல் சிம் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட செய்யும் போது ஃபுல் சிம் பண்ணிட்டு வருங்க. ஏன்னா நம்ம எள்ளு வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கும். அந்த ஹீட்லேயே தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வறுக்கணும். பூண்டு வந்து நல்லா வறுபட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இந்த கருவேப்பிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சூட்டில் அப்படியே நல்லா மொறு மொறுன்னு ஆயிடும். காய வெயிலில் காய வைக்க காய வச்சோன்னா எப்படி சருகாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். கருவேப்பிலையை சேர்க்கும்போது நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தனியே இல்லாமல் அதுக்கப்புறமா சேர்த்து வருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பொடி வந்து கொஞ்சம் நாள் நம்ம வச்சுருந்தோம்னா கெடாமல் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சுக்கிற மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். மிளகாய் வத்தல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தான் வறுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெடி அடிக்காது, இல்லைன்னா ரொம்ப காரம் எடுத்துகிட்டு நம்மளால் மற்ற பொருளெல்லாம் வறுக்க முடியாது. எந்த பொடி திரித்தாலுமே சரி மிளகாய் வத்தலை வந்து லாஸ்ட்டு நம்ம சேர்த்து வறுத்தோன்னா நமக்கு ரொம்ப சேஃபு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மூக்கிலேருந்து கண்ணிலேருந்துலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும், காட்டு பயங்கரமாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற உப்பு. இதுக்கு வந்து நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுதான் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைங்களா கருவேப்பிலாம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி அப்படியே நொறுங்குது. நான் ஒரு வச்சு ஒரு விரல் வச்சு தான் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படியே நொறுங்குது. இந்த அளவுக்கு நல்லா வரப்படுறேன். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடு ஆறணும், கம்ப்ளீட்டாக சூடே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஆறணும். இப்போ வந்து வறுத்து வச்சுக்கிற எள்ளு நல்லா சூடு ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு எல்லாமே வறுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிளகாய் வத்தல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் நல்லா பரபரன்னு திரிச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த மிளகாய் வத்தல் அதெல்லாமே நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுக்கிற எள்ளை சேர்த்துடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு அதை பரபரன்னு திரிச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ எள்ளையும் சேர்த்து நம்ம திரிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு திரிபட்டுருக்கு. மூடி ஓப்பன் பண்ணால் அப்படியே எள்ளு வாசம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து திரும்ப ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ நல்லா திரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா அரைப்பட்டுருக்கு. நம்ம எள்ளு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஏன்னா அரைப்படும் போது பார்த்தீங்கன்னா எள்ளுலேருந்து எண்ணெய் விட்டு வரும், அதனால தான் இப்படி கட்டியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, இது அப்படி நம்ம மேஷ் பண்ணி விட்டோன்னா அந்த கட்டியில் நல்லா உடஞ்சிரும். இப்போ அது வந்து இது சூடாக இருக்குது, இது நல்லா வந்து சூடாக ஆறணும். நம்ம சூடு ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு தட்டில் போட்டு நம்ம வந்து சூடு ஆற வச்சிடுறேன். இப்போ சூப்பரான நமக்கு எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த எள்ளு பொடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக லெமன் ரைஸோட. லெமன் ரைஸ் இப்போ நம்ம ட்ராவலில் போகிறோம் அப்படின்னா லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சட்னிலாம் அரைச்சி கொண்டு போனோன்னா கெட்டு போயிடும். அதுக்கு பதிலாக இந்த எள்ளு பொடியை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா
நமக்கு வந்து லெமன் ரைஸோட சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்க அப்படினா லைக் பண்ணுங்க, மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரியாஸ் தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.